நாங்கள் அந்த பேசுகிறேன், எல்லோரும் வீட்டை சேஃபாக பத்திரமா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கோவிட் ஆரம்பித்ததுலேருந்தே இந்த கோவிட் கேஸ் எப்படா கம்மியாகும், எப்போ முடியும் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டாக ஒரு 2 மாதங்களாக வந்து கோவிட் கேஸ் கம்மியாக அப்படியே போச்சு. இப்போ ஒரு அகைன் ஒரு 1 வீக்காக வந்து பீக் வந்து அதிகமாகுது. அதிகம்னா வந்து ரொம்ப லட்சங்கள்லாம் தொடலை, ஒரு 1000கள்லேருந்து 2000 வந்து கேஸ் வந்து அதிகமாகிட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இப்போ அதிகமாகிட்டு இருக்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து புதுசாக அகைன் ஒரு புது வேரியண்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரிசர்ச் ஆராய்ச்சிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னப்பா இது, கொரோனான்றீங்க, ஒமிக்ரான்றீங்க, வேரியண்ட்ன்றீங்க, என்ன தான் சொல்ல வரீங்க? இது முடியுமா முடியாதான்னு கேட்டால் யாருக்கும் இதுக்கான பதில் கிடையாது. இன்றைக்கி ரீசெண்டாக வந்து பட்னாவில் வந்து ஒரு புது வேரியன்ட், ஸோ ஒமிக்ரான்னு தெரியுமா, ஒமிக்ரானோட சப் வேரியண்ட் தான் முன்னாடி வந்தது. இந்த BA1 BA2 பார்த்துருப்போம், இந்த ஒமிக்ரான் சப் வேரியண்ட். இந்த BA1 BA2 தவிர்த்து BA12, இந்த BA12 வந்து புதுசாக இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்காங்க. பட்னாவில் வந்து IGIMC ஒரு இன்ஸ்டியூட்டோ சம்திங், அங்கே வந்து கேசஸ் ரீசெண்டாக அதிகமாகிறதுனால ஒரு 13 சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க. 13 பேஷண்ட் கிட்டலேருந்து சாம்பிள் எடுத்து ஜீனோமிக் சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜீனோமிக் சீக்வன்ஸ் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து அது என்ன வேரியண்ட்டு அந்த ஜீனில் வச்சு கண்டுபிடிப்பாங்க, லைக் ஒமிக்ரானா இல்லை கோவிடா டெல்டாவான்னு கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஜீனோமிக் சீக்வன்ஸ் வந்து 13 பேருக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி 13 பேருக்கு ஜீனோமிக் சீக்வன்ஸ் பண்ணுறப்ப அந்த 13 பேரில் 12 பேருக்கு வந்து BA2 ஒமிக்ரான் வேரியன்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. மீதி ஒருத்தவங்களுக்கு வந்து BA12 ஒமிக்ரான் வேரியன்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு புது வேரியன்ட், அதான் வந்து BA12 வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து பட்னாவில் ரிப்போர்ட்டாக இருக்குது. இது வந்து டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்காங்க, அதனால தெரிஞ்சிருக்கு. இன்னும் டெஸ்ட் எடுக்காமல் எத்தனை பேர் சுற்றிட்டு இருக்காங்க அந்த வேரியண்ட்டில் யாருக்கும் தெரியாது. இந்த BA12 வேரியன்ட் பார்த்தீங்கன்னா முத முதல்ல வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து வந்துச்சுங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து இந்த 3ஆம் வந்து தெரியுமா, அப்போ இந்த BA12 வேரியன்ட் வந்து வந்துச்சு. இந்த BA12 வந்து ஒமிக்ரானோட ஒரு சப் வேரியண்ட் தான், ஒமிக்ரான்லேருந்து வந்த சப் வேரியண்ட் தான் இந்த BA12. இந்த BA12 வந்து ஆபத்து கொடுக்குமா இல்லை எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆராய்ச்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, BA2 ஒமிக்ரான் வேரியண்ட்டை விட 10 மடங்கு வந்து ஆபத்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இந்த BA12க்குன்னு சொல்கிறாங்க. பட் வந்து எதுவும் ப்ரூவன் கிடையாது. ஏன்னா ஜஸ்ட் இந்தியாவில் வந்து எடுத்ததில் வந்து ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு, நிறைய பேருக்கு இருக்கும். டெஸ்ட் எடுத்து பார்த்தா கண்டுபிடிக்கலாம் ஜீனோமிக் சீக்வன்ஸ் பண்ணால், பட் ஒரு 10 மடங்கு வந்து ஆபத்து அதிகம்ன்றாங்க. ஆனால் வந்து யாருக்கு ஆபத்து, எல்லாருக்கும் வந்து நம்ம பயப்படணுமான்னு கேட்டால் அது கிடையாது நம்மளுக்கு. இப்போ வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ் இருக்கோம் தெரியுமா, யங்ஸ்டர்ஸ் டீனேஜ் நம்மளால் வந்து கோவிட் வேக்சின் போட்டாச்சு, நம்மளுக்கு இம்யூனிட்டியும் இருக்குது, அதனால வந்து நம்மளுக்கு வந்து இது பெருசாக பாதிப்பு கொடுக்காது. பாதிப்பு யார் கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, வயசானவங்க, 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க, கோமார்பிட்டி பேஷண்ட், அதாவது யாருக்கெல்லாம் அந்த சுகர் இருக்கோ, பிபி இருக்கோ, தைராய்டு இருக்கோ, இதே பிரச்சனைகள் இது மாதிரி உள்ள பேஷண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா, இவங்களுக்கு வந்து தாக்கங்கள் வந்து அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இந்த எல்டரி பேஷண்ட், ஸோ வந்து வயசானவங்க யாராவது வீட்டில் இருக்கிறப்ப அவங்க ரொம்ப பார்த்துருக்கணும். வயசானவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து வயசானவங்களுக்கு வந்து பார்த்து தான் இருக்கணும். வயசானவங்க வந்து அவங்க இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும். அதாவது அது மட்டும் இல்லாமல் இந்த டயபெட்டிக், இந்த சுகர், இந்த ஹைபர்டென்ஷன் வந்து ஒரு மோசமான ஒரு நோய்கள், அதெல்லாம் வந்துச்சுனாவே வந்து நம்ம எப்பயுமே வந்து ஒரு எச்சரிக்கையாக பார்த்து தான் இருக்கணும். அதே மாதிரி நபர்கள் வந்து பார்த்துருக்கணும்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள் சொல்கிறாங்க. இன்னும் வந்து நிறைய விஷயம் கண்டுபிடிக்கல. ஸோ நான் இப்போ தான் ரீசெண்டாக நியூஸ் பார்த்தேன், அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். அதுக்குள்ளே இந்த நியூஸ்லாம் கண்டு ஒரு புது வைரஸ் உருவாகி இருக்குது, அப்படியே அகைன் வந்து 4வது பீக் வரும், லாக்டவுன் போடுவாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு வைரலும் வந்து கேட்டுட்டு நீங்கள் பயந்துட்டு இருக்காதிங்க. ஒரு ஒமிக்ரான் சப் வேரியண்ட் தான், நம்ம என்ன பண்ணலாம்னா என்ன பண்ண முடியும், வெளியே போகிறப்ப மாஸ்க் போட்டுக்கணும், க்ரௌடட் பிளேஸை அவாய்ட் பண்ணணும், அப்புறம் இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது இல்லை, விட்டாச்சு தான். அட்லீஸ்ட் இந்த வெளியே போகிறப்ப மாஸ்க்காச்சும் போட்டுப்போங்க. இந்த N95 மாஸ்க்கும் தேவையில்லை, சர்ஜிக்கல் மாஸ்க்கும் தேவையில்லை, எதுவுமேலாம் துணி மாஸ்க், இந்த கிளாத் மாஸ்க்காச்சும் தயவு செஞ்சு போட்டுப்போங்க, பேக்கெட்டில் வச்சுக்கோங்க, போடாமல் அப்படியே போகாதீங்க. சர்ஜிக்கல் மாஸ்க், கிளாத் மாஸ்க்காச்சும் யூஸ் பண்ண நண்பர்களே. ஏன்னா கேசஸ் வந்து இப்போ நம்ம நினைக்கிறோம் ஒரு 1000 தானே தாண்டுது, 2000 தானே தாண்டுதுன்னு சொல்லிட்டு, இந்த 2000 அப்படியே அடுத்த நாள் 10000, 50000, 1 லட்சம் வரலாம் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம வந்து ரீசெண்டாக போன வருஷம் பார்த்துருக்கோம் நினைக்கிறேன் எப்படி இந்த பீக் சைன் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதனால் இந்த வாட்டியும் வந்து லைக் எப்படின்னா இருக்கலாம், நம்ம நம்ப முடியாது. அதனால் இந்த 4ஆம் அலை வரும், லாக்டவுன் போடுவாங்களா, அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் நம்ம பண்ண வேண்டியது ஜஸ்ட் மாஸ்க் போட்டு போங்க, க்ரௌடட் பிளேஸ் வந்து முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ண பாருங்கள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். மற்றபடி இது எதுவும் பயப்பட வேணாம். இதை பற்றி நான் அதாவது அப்டேட் கிடச்சா, நியூஸ் கிடச்சா நான் வந்து டெஃபினெட்லி அது ஷேர் பண்ணி யூடியூப் பண்ணுறது, இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ வந்து நீங்கள் வந்து சேனல் ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க. ஸோ யாருக்கெல்லாம் பயப்படுறவங்களும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன டவுட் தானே கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லை இன்ஸ்டா ஐடி எல்லாத்தையும் நீங்கள் நம்பர்லேயே மெசேஜ் பண்ணலாம். ஆன்லைன் கன்சல்டேஷன் நான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாட் எவர் இட் இஸ், யாராக இருந்தாலும் மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஸோ ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.